அடுத்தது பார்த்தோன்னா தமிழகம் அப்படிங்கிறது திருப்பதி டு கன்னியாகுமரி இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். ஃபோர்த் பாயிண்ட் வந்து லேண்ட், அதாவது திணைகள் வந்து ஐந்து, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதை பற்றி கொடுத்துருக்காங்க. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடு, மருதம் வயல், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரிட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது இந்த குறிஞ்சியும் முல்லையும் இல்லாத ஒரு திணை அப்படின்னா அது பாலை. ஓகேயா? இந்த தமிழ் கிங்டம் மூவேந்தர்கள், அதாவது சேர சோழ பாண்டியர்களாக பிரிஞ்சிருந்திருக்கு. சேரர்கள் வந்து பௌவன் யாரோ, அவங்களோட கொடியில் பௌவன் யாரோ, சோழர்களுக்கு டைகர், பாண்டியர்களுக்கு மீன், ஓகேயா, பல்லவர்களுக்கு லயன் வந்து அவங்க கொடியில் இருக்கும். அதாவது வந்து கொடி சொல்கிறேன், பறக்கும் கொடி. அடுத்தது வந்து சேரர்கள் வந்து கொங்கு நாடு கேரளாவை வந்து ஆட்சி செஞ்சாங்க. சோழர்கள் வந்து உறையூர் தலைநகரம், பாண்டியர்களுக்கு மதுரை, பல்லவர்களுக்கு காஞ்சி. வேல்வெளிர், அதாவது வந்து இந்த குறுநில மன்னர்கள் ஏழு பேர் இருந்திருக்காங்க இல்லையா, கபிலரும் ஔவையாரும் இந்த குறுநில மன்னர்களை பற்றி நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க. அவங்களோட கொடைத்திறன், அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கும் அந்த ஜென்ராசிட்டியை பற்றி பாடியிருக்காங்க. ஸோ அந்த ஏழு கடையெழு வள்ளல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆய், பாரி, ஓரி, மலையன், அதியமான், நல்லி, பேகன். ஸோ ஆய் அப்படிங்கிறவர் வந்து எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பொதியமலை. நீல நிற ஆடையை இறைவனுக்கு, அதாவது சிவனுக்கு கொடுத்தவர் தான் இந்த ஆய். பாரி அப்படின்றவர் வந்து முல்லைக்கு தேர்கொடி, ஐயோ சாரிங்க, தேருக்கு வந்து முல்லைக்கொடி. அதாவது அவர் தேரில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு முல்லை செடியோட அந்த கொடி வந்து தடுக்குது, அதுக்காக வந்து அந்த தேரையே அந்த முல்லை கொடிக்காக கொடுத்தவர் தான் பாரி. அவர் வந்து பரம்பு மலையை ஆட்சி செஞ்சுருக்காரு. ஓரி அப்படிங்கிறவர் ஒரு நாட்டை வந்து கொல்லிமலை மக்களுக்கு வந்து கொடுத்தவர் தான் ஓரி. அவர் வந்து கொல்லிமலையை ஆட்சி செஞ்சுருக்காரு. மலையன்னு சொல்லலாம், இல்லை ஆரி அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா குதிரையை வந்து இரவலர்களுக்கு பரிசாக கொடுத்தவர் தான் மலையன். அவர் வந்து பார்த்திங்கன்னா மலையமாநாடு. அடுத்தது அதியமான், அதியமான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்தவன் தான் அதியமான். அதியமான் வந்து தகடூர் பகுதியை ஆட்சி செஞ்சார். நல்லின்றவர் வந்து மலைவாழ் மக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கியவர் தான் நல்லி. அவர் வந்து கண்டீர மலை அப்படின்ற இடத்த ஆட்சி செஞ்சுருக்காரு. பேகனும் கேள்விப்பட்டிருப்போம், முருகன், அதாவது முருகன் வாழும் பழனி மலையில் மயில் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மயிலுக்கு வந்து போர்வையை கொடுத்தவர் தான் பேகன். ஸோ இது எல்லாமே கடையெழு வள்ளல்கள். ஸோ தமிழ் கிங்டம்னு பார்க்குறப்போ மூவேந்தர்களும் பல்லவர்களும் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் கடையெழு வள்ளல்களும் இந்த சிறு சிறு பகுதிகளான இந்த மாதிரி பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சபை அல்லது மன்றம் அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ இருக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லையா நம்ம இந்தியாவில். அப்போ வந்து சபை அல்லது மன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா வில்லேஜ்லேயும் ஒரு மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து யார் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அதாவது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் அதில் ஹை. அதே மாதிரி அப்போ வந்து கிங் தான் வந்து இந்த சபை அல்லது மன்றத்துக்கு வந்து ஒரு தலைமையாக இருந்தவர், அதாவது அரசர், கிங். ஓகேயா? நடுகள் வழிபாட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இறந்த வீரர்களுக்கு வந்து வழிபடுறதுக்காக நடுக்கல் நட்டு வழிபட்டதை வந்து நிறைய அகநானூறு புறநானூறு போன்ற இலக்கியங்கள் வந்து நமக்கு சொல்லுது. அதாவது வந்து பிறமுதுகிட்டு காயமடைஞ்சால் அதை வந்து ஒரு அவமானமாக வந்து சங்க கால இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அடுத்தது புறநானூறு. புறநானூறு வந்து பாண்டிய அரசர்களோட புகழை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னா அந்த காலத்தில் இருந்த பெண்கள், குழந்தைகள், ஊனமுற்றோர், அப்புறம் வந்து எல்டர்ஸ், வயதில் முதியவர்கள், கேட்டல்னா ஆடு மாடு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சேஃபான பகுதிக்கு அனுப்பிடுங்க, இங்கே வந்து ஒரு இன்வேஷன்னா வெளிநாட்டு படையெடுப்பு நடக்க போகுது, அதனால் இவங்களெல்லாம் சேஃபான ஜோனுக்கு அனுப்பிடுங்கன்னு பாண்டிய அரசர் சொன்னதாக புறநானூறு புகழ்ந்து பாடியிருக்கு. பட்டினப்பாளையில் வந்து டாக்ஸஸ், அதாவது கஸ்டம் டியூட்டி, இன்கம் டேக்ஸ், டோல் டேக்ஸ், இந்த மாதிரி வரிகள், இந்த மாதிரி டாக்ஸஸை பற்றி பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு அரசுக்கு ரெவென்யூ, வருவாயாக இருந்தது அப்படின்னு பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க. தமிழ் அரசர்கள் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இப்போ இருக்கிற மாதிரியே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்பயும் இருந்திருக்காங்க தமிழ் அரசர்களோட அவைன்றப்போ. அந்த அவை அல்லது மன்றத்தில் மினிஸ்டர்ஸும், அதாவது அமைச்சர்களும், மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸும் இருந்திருக்காங்க. ஃபாரின் ட்ரேடுக்குன்னு தனியாக ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ வெளியுறவு துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் மாதிரி அப்பயும் ஃபாரின் ட்ரேட்ஸு, கஸ்டம்ஸ், ரெவென்யூவுக்கு தனி ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க.
பாண்டிய கல்வெட்டு ஒன்றில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பியல் ஃபிஷரி அதாவது முத்து குளிப்புக்குன்னு தனி ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா கலட்டிக்கா, கலட்டிக்கா. ஓகேயா? அதுவே வந்து எழுத்தாளர்கள், எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனட்டிக்கன். ஓகேயா? அப்போ பியல் ஃபிஷரினா முத்து குளிப்புக்கு ஆஃபீஸர் பேர் கலட்டிக்கா. சீஃப் ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள், தலைமை எழுத்தாளர்களை கனட்டிக்கன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஸ்பை, அதாவது வந்து ஒற்றர்கள், அது ஒரு நெசசரி இன்ஸ்டிடியூஷனாக இருந்திருக்கு. ஸ்லேவரின்றது அந்த காலத்தில் கிடையாது, பட் வந்து ஒரு படையெடுக்கும் பொழுது வந்து சில பேரை வந்து ஸ்லேவாக பிடிச்சிட்டு வந்து பில்டிங் கட்டுறது இந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்தின பழக்கங்கள் இருந்திருக்கு. காஸ்ட், ஜதி, அதாவது இந்த ஜதி சிஸ்டம், காஸ்ட் சிஸ்டம்ன்றது சங்ககால மக்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஓகேயா? அது எல்லாமே வந்து நார்த் இந்தியா ஆரியன் கல்ச்சர்லேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜதி சிஸ்டம், காஸ்ட் சிஸ்டம்ன்றது அன்னோன் டு தமிழ்ஸ் ஆன் சங்கம் பீரியட். ஓகே? பட் சோஷியல் கேட்டகரிஸ், அதாவது குடி, குடின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குடி அப்படிங்கிறது ஒரு வகை, அதாவது சமூக வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரூலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா துடியன், பணன், கடம்பன், அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேடர்ஸை, வணிகர்களை வந்து வைஷ்யர்கள் என்றும், ஃபார்மர்ஸை வந்து வேளாளர், வேளாண்மை செய்கிறவங்க வேளாளர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் தான் இருந்திருக்கே தவிர காஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஜதி சிஸ்டம் நமக்கு அப்போது கிடையாது. அதாவது ஆரிய பிராமணிக்கள், அதாவது ஆரியர்கள் பிராமணர்களோட இதுதான் வந்து இந்த காஸ்ட் சிஸ்டம். அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் சங்கம் பீரியட், சங்கம் ஏஜுக்கு அப்புறம்தான் அந்த காஸ்ட் சிஸ்டம்ன்றது நமக்கு நார்த் இந்தியாவிலேருந்து ஊடுருவி வந்திருக்கு. ஏன்ஷியன்ட் ரிலீஜியன் ஆஃப் தமிழ் என்ன, அதாவது பழங்கால சமூகம் சார்ந்த ரிலீஜியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் ட்ரெடிஷன்ஸ், அதாவது நாட்டுப்புற விஷயங்கள் தான் நம்ம பின்பற்றியிருக்கோம். நேச்சர், ஓகேவா? இப்போ இந்தஸ் சிவிலைசேஷன்லேயே நம்ம நேச்சரை வந்து வழிபட்டிருக்கோம் இல்லை, இயற்கையை. ஸோ அதே மாதிரி இயற்கை வழிபாடு இருந்திருக்கு. முருகன், தமிழ் கடவுள் முருகனை வந்து ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள் வந்து கும்பிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து வாரியர் காட், முருகனை வந்து ஒரு வாரியர் காடாக நினச்சி ஃபோக் கல்ச்சர் வழிபாட்டு முறையில் அந்த மாதிரி வாரியர் காட்னால் ஒரு வெற்றி தெய்வமாக நினச்சியும் கும்பிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் 2, பார்ட் 3 பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.